அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிக குரு சேனல் சார்பாக உலக தமிழர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். தீராத நோய் குணமாக மந்திரம். இந்த பதிவில் நாங்கள் கொடுத்திருக்கும் மந்திரம் ஸ்ரீ காஞ்சி மகா பிரிவால் அருளிய மந்திரம். மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம். உடல் ரீதியாக நோய்வாய்ப்பட்டவர்கள் அல்லது மன ரீதியாக மனநோய் உள்ளவர்களுக்கு இந்த மந்திரம் ஒரு வரப்பிரசாதம். இந்த மந்திரம் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமியின் மந்திரம். இந்த மந்திரத்தை பூஜை வேளையில் தினம்தோறும் 11 முறை மனதார உச்சரிக்க வேண்டும். இப்படி நாம் இந்த மந்திரத்தை 11 முறை தினமும் பூஜை வேளையில் ஜபம் செய்யும் பட்சத்தில் நமக்கு பிடித்திருக்கும் இப்பேற்பட்ட நோயும் குணமாகும். மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த மந்திரம் ஒரு வரப்பிரசாதம். இந்த மந்திரத்தை பூஜை வேளையில் எண்ணிக்கை பார்க்காமல் ஜபம் செய்யலாம். குறைந்தபட்சம் 11 முறையாவது தினமும் உச்சரிக்க வேண்டும். உங்கள் குலதெய்வத்தையும் ஸ்ரீ விநாயக பெருமானையும் வணங்கிவிட்டு இந்த மந்திரத்தை ஜபம் செய்ய துவங்க வேண்டும். நோய்வாய்ப்பட்டவர்கள் அவர்களால் ஜபம் செய்ய முடியாவிட்டால் அவர்களுக்காக நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபம் செய்யலாம். இப்படி செய்யும் பட்சத்தில் அவர்களுடைய நோயும் பூர்ணமாக குணமாகும். இந்த மந்திரத்தை யார் வேண்டுமானாலும் ஜபம் செய்யலாம். நல்ல பலன் தரக்கூடிய ஒரு மந்திரம். எப்பேற்பட்ட உடல் நோய் மனநோயையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த மந்திரத்திற்கு உண்டு. இந்த மந்திரத்தை நீங்கள் எந்த கிழமையில் வேண்டுமானாலும் ஜபம் செய்ய துவங்கலாம். நாங்கள் கூறியபடி இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 11 முறையாவது ஜபம் செய்யுங்கள். கிழக்கு முகமாக அமர்ந்து ஜபம் செய்ய வேண்டும். 11 முறை மட்டுமல்லாமல் உங்களால் முடிந்த எண்ணிக்கையிலும் அதிகபட்சமாக இந்த மந்திரத்தை ஜபம் செய்யலாம். இப்படி செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு பலன் அதிகமாக கிடைக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாருக்கேனும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அல்லது மனநோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்காக இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்யலாம். இதனுடைய பலன் நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பட்சத்தில் அவர்களுடைய நோயை பூர்ணமாக குணமாக்கும் வல்லமை கொண்டது. அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை இந்த பதிவில் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். ஸ்ரீ வைத்தியநாத சுவாமியின் மந்திரம். பாலாம்பிகேச வைத்தியேச பவரோக ரேதீச ஜபேன் நாமத்ரய நித்யம் மகாரோக நிவாரணம். இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 11 முறையாவது ஜபம் செய்யுங்கள். நோய்வாய்ப்பட்டவர்களுக்காகவும் ஜபம் செய்யலாம். எந்த நோயும் இல்லாதவர்கள் கூட இந்த மந்திரத்தை ஜபம் செய்யலாம். இப்படி செய்யும் பட்சத்தில் எதிர்காலத்தில் அவர்களுக்கு எந்த விதமான நோய் நொடிகளும் அண்டாது. நண்பர்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.